அதாவது பூஜை போட்டையில இருந்து ஆயுத பூஜைக்கு படம் ரிலீஸ் ஆற வரைக்கும் ஆன் மார்க்ல இருந்த நம்மளுடைய ப்ரொடியூசரை தான் நம்ம வெல்கம் பண்ண போறோம். லெட்ஸ் வெல்கம் சன் ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ் லலித் குமார் அண்ணா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். தமிழக அரசுக்கு நன்றி தெரிவிக்கிறேன் சிறப்பு காட்சி அனுமதி கொடுத்ததுக்கு. நான் ஆக்சுவலாக வந்தேங்க 2018 தான் சினிமா இண்டஸ்ட்ரியிலே வந்தேன். 2019 ஜெகதீஷ் வந்து கூப்பிட்டாரு, இந்த மாதிரி விஜய் சார் பார்க்கணும்னு சொல்லி சொன்னார். அப்போது மாஸ்டருக்கு வந்து பிரிட்டோ சாருக்கு டேட் கொடுத்தேன்னு சொல்லி சொன்னார். அப்போ வந்து கூப்பிட்டு கேட்டார், அந்த படத்தை இருந்து நீ பண்ணி கொடுத்துருங்கன்னு சொன்னார். சரிங்க சார், நான் பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி சொல்லிட்டு ஆரம்பித்தது தான் மாஸ்டர். ஆடியோ லான்ச் பண்ணலாம்னு சொல்லி வைக்க போகும்போது இந்தியாவை தவிர மற்ற எல்லா கண்ட்ரிலையும் லாக்டவுன் ஆரம்பிச்சிருச்சு. அப்போது கூட்டம் கேதர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு காஸ்டியூம் க்ரூ மட்டும் வச்சு ஆடியோ லான்ச் பண்ணோம். ஆடியோ லான்ச் முடிஞ்சிச்சு, லாக்டவுன் ஆரம்பிச்சிச்சு. லாக்டவுன் ஆரம்பித்தோடனே ஓடிடியிலேருந்து ஒரு பெரிய ஆஃபர் வந்துச்சு, இந்த மாதிரி டைரெக்டாக ஓடிடி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானும் ஜெகதீஷும் போய் விஜய் சார்கிட்ட கேட்குறோம், இந்த மாதிரி கேட்குறாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு. அப்போ சொன்னார், என் படம் தியேட்டருக்கு தான் வரணும், நாம் தியேட்டரை காப்பாற்றலைன்னா வேறு யார் காப்பாற்றுவா, என் ஃபேன்ஸு தியேட்டரில் படம் பார்க்கணும். இதை சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார், நான் கூட இருக்கிறேன், மற்றது நீ பாரு அப்படின்னாரு. மாஸ்டர் ரிலீஸ் ஆச்சு, ஃபேன்ஸ் நீங்கள் அந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக கொடுத்தீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்து லியோக்கு ஒரு நாள் ஆஃபீஸ் கூப்பிட்டாரு, அடுத்த படம் பண்ணலாமான்னு கேட்டார். சந்தோஷம், அதுக்கு மேலே ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது, வேணால் பயம் அதுக்கு மேலே இருந்துச்சு. இவ்வளோ பெரிய படத்தை ஹேண்டில் பண்ண போகிறோம், இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை ஹேண்டில் பண்ண போகிறோம், ப்ராப்பராக ரிலீஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு. படம் எடுக்கிறது ஈஸிங்க, வேணால் ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லா ப்ரொடியூசருக்கும் தெரியும், பிரச்சனைகள் எங்கே வரும்னு தெரியாது, எந்த ரூபத்தில் வரும்னு தெரியாது. அதே மாதிரி தான் ஆடியோ லான்ச் ஃபிக்ஸ் பண்ணோம், ஷூட்டிங் முடித்தோம், ஆடியோ லான்ச் ஃபிக்ஸ் பண்ணோம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நீங்கள் எவ்வளோ ஆடியோ லான்ச்சை மிஸ் பண்ணீங்களோ அதுக்கு மேலே நான் மிஸ் பண்ணோம். வேணால் அந்த வழி எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த படம் வெற்றி விழா கொண்டாடணும், ஃபேன்ஸை வச்சு இதே இடத்துல ஒரு சக்ஸஸ் மீட் வைக்கணும் அப்படின்னு சார்ட்டை சொன்னேன். படம் ஜெயிக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலான்னாரு. அதுக்கப்புறம் கேட்டேன், பண்ணுன்னாரு. அப்படி ஆரம்பித்தது, அப்படி தான் முடிஞ்சது. லியோ லோகேஷ் ரொம்ப தேங்க்ஸ், ரெண்டு படம் கொடுத்துருக்கீங்க, ரெண்டு படமே பிளாக் பஸ்டர் படமாக கொடுத்துருக்கீங்க, அதுக்கு கண்டிப்பாக நன்றி கடமைப்பட்டிருக்கேன். த்ரிஷா மேம் ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு இது 67வது படம், இன்னொன்று 96 உங்களுக்கு தெரியும், இந்த 2வது படம், ரெண்டு படத்துலையும் உங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன், ரெண்டுமே வெற்றி படமாக கொடுத்துருக்குது, ரொம்ப தேங்க்ஸ். அணி இல்லை, அணியோட சப்போர்ட் எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு உங்களுக்குலாம் தெரியாது. அவ்வளோ வேலை செஞ்சார், கண்டன் அவ்வளோ டெலிவரி கரெக்டாக கொடுத்தாரு, இந்த விஷயம் தான் நினச்சி. அர்ஜுன் சார் தேங்க்ஸ் சார், மற்ற கேஷ் எல்லாத்துக்கும் தேங்க்ஸு. ஃபிலோ பற்றி சொல்லணுன்னா, ஃபிலோவோட பயங்கரமான ஃபேன் நான். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், எடிட் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு. ஃபைனல் எடிட் எனக்கு தெரிஞ்சு கடைசி ஒரு மாதம் ஃபிலோ ஸ்டுடியோவில் தான் டெய்லி 2 மணி 3 மணிக்கு உட்காந்துருப்பேன். அப்படி முடிச்சது தான் இந்த படம். இப்போ காஷ்மீரில் போய் நாங்கள் ஒரு 51 நாள் ஷூட்டிங் பண்ணோம். ஷூட்டிங் பண்ணப்போ நாங்கள் தான் ஃபுல்லாக இருந்தேன், வேணால் எனக்கு பின்னாடி ஃபுல்லாக இருந்தது என் பெரிய பையன் விஷ்ணு மட்டும்தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டான். அவன் பார்த்துட்டால தான் இந்தளவுக்கு வந்துச்சு. என்னோடய ஸ்டாஃப் மணி, கிருஷ்ணா, சுதா இவங்க எல்லாருமே பெரிய சப்போர்ட்டாக இருந்த கட்டி தான் முடிஞ்சிச்சு. ராம் ஃபுல்லாக வந்து அங்கே பார்த்துக்கிட்டாப்புல ஷூட்டிங்கில் கூட இருந்தாலும் முடிஞ்சிச்சு. ஐமேக்ஸுங்கிறது வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் PS1 PS2க்கு அப்புறம் இந்த படம் தான் பண்ணுச்சு. அதுக்கு முக்கிய காரணம் சன் டிவி கண்ணன் சார் மட்டும்தான், அவர் தான் புஷ் பண்ணிகிட்டே இருந்தார் ஐமேக்ஸ் பண்ணுன்னு. அந்த முடிவு தான் ஐமேக்ஸ் கொண்டு வந்தது, பெருசாக கொண்டு வந்து நிற்க வைக்க முடிஞ்சிச்சு. ஃபஸ்ட்டு நீங்கள் படம் பண்ணி ஸ்டேஜுக்கு வர்றப்போ என்ன பேச மட்டும் சொல்லிடாதீங்க, அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் கொடுக்க மாட்டேன் நீங்கள். ஆனால் நீங்களே இப்போ ஒரு 5 நிமிஷம் ஃபுல்லாக பேசுகிறீங்க, அதனால் இன்னும் பல வெற்றிகள் தொடர்ந்துட்டே இருக்கணும், நீங்கள் நிறைய பேசணும் இந்த மாதிரி மேடைகள்ன்றது எங்களோட ஆசைண்ணே. ஒரே ஒரு டவுட் கேட்டுக்கவா சார், இந்த 700 கோடி 800 கோடி எல்லாம் எங்கே சார் வச்சுருக்கீங்க? இந்த டேக்ஸ் போய்
அந்த தியேட்டருக்காரங்களுக்கு ஷேர் போய் தியேட்டருக்காரங்களோட ப்ராஃபிட் போய் அவங்களோட எக்ஸ்பென்ஸ் போய் கடைசியாக ஒரு நம்பர்னு வரும், அதுதான் ஷேர். இப்போ தான் நீங்கள் உண்மையான முதலாளியாக பேசுகிறீங்கண்ணே. கடைசியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய தொகை 1500. அது மாதிரி சூப்பர்ண்ணே, புரிஞ்சிருச்சு.